ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ஜூலை மாதத்தில் நிறைய யோகங்கள் மக்களுக்கு கிடைக்க போகின்றன. அற்புதமான சுபகாரியங்கள் நடைபெற போகிறது. நவ கிரகங்களின் சஞ்சாரம் சேர்க்கை பார்வையினால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று பார்க்கலாம். ஆடி மாதமும் ஆடி மாதமும் இணைந்த மாதம் ஜூலை மாதம். சூரியன் முதல் 15 நாட்கள் மிதுன ராசியிலும் பிற்பாதி 15 நாட்கள் கடக ராசியிலும் பயணம் செய்வார். இந்த மாதத்தில் சுக்கிரன் ரிஷப ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்வார். செவ்வாய் மேஷ ராசியில் ராகுவுடன் பயணம் செய்வார். மீன ராசியில் குரு பகவானும் கும்ப ராசியில் சனி பகவானும் பயணம் செய்வார்கள். சந்திரன் மாத முற்பகுதியில் கடக ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்வார். புதன் ரிஷபம் மிதுனம் கடக ராசியிலும் பயணம் செய்வார். இந்த மாதம் கும்பம் தொடங்கி மிதுனம் வரை வரிசையாக 5 கிரகங்கள் ஆட்சி பெற்று பயணம் செய்கின்றன. நவ கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி சேர்க்கை. கிரகங்களின் பார்வையை பொறுத்து உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களே, ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களே, சூரியன் உங்கள் ராசியின் 10 மற்றும் 11 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான வளர்ச்சியை தருவார். சுக்கிரன் உங்கள் ராசியின் 9 வீடான பாக்கியஸ்தானத்தில் ஜூலை 13, 2022 வரை சஞ்சரித்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை தருவார். புதன் உங்கள் ராசியின் 10 மற்றும் 11 வீட்டில் சஞ்சரித்து உங்கள் வளர்ச்சியையும் வெற்றியையும் அதிகரிப்பார். செவ்வாய் உங்கள் ராசியின் 8 வீட்டில் சஞ்சரிப்பது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பலவீனமான விஷயமாக இருக்கும். ராகு மற்றும் செவ்வாய் இணைந்து உங்கள் ராசியின் 8 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு பாதகமான பலன்களை தருவார். கேது உங்கள் ராசியின் 2 வீட்டில் சஞ்சரித்து இந்த மாதம் உங்களுக்கு கலந்த பலன்களை தருவார். சனி பகவான் வக்ரகதி அடைந்து உங்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். குரு உங்கள் ராசியின் 7 வீட்டில் சஞ்சரித்து உத்தியோகம் மற்றும் நிதிநிலையில் உங்கள் அதிர்ஷ்டங்களை அதிகரிப்பார். மொத்தத்தில் இந்த மாதத்தின் முதல் பாதி ஜூலை 14, 2022 வரை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் பின்னர் ஜூலை 14, 2022 முதல் ஜூலை 28, 2022 வரை உங்கள் வளர்ச்சியில் வேகம் குறையும். நீங்கள் ஜூலை 29, 2022 அடைந்ததும் அடுத்த 4 மாதங்களுக்கு நீங்கள் சோதனை காலத்தில் இருப்பீர்கள். ஜூலை 14, 2022 அல்லது ஜூலை 28, 2022 முன்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையில் செட்டில் ஆக்கிவிட முயற்சி செய்யுங்கள். பெருமாளை வணங்கி உங்கள் நிதிநிலையில் அதிர்ஷ்டத்தை அதிகரித்து செல்வத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் பல கன்னி ராசிக்காரர்களில் காதல் வாழ்க்கையில் நிறைய தவறான புரிதல்கள் மற்றும் நம்பிக்கை பிரச்சனைகள் இருக்கலாம். காதல் துணையிடம் இருந்து தற்காலிகமாக பிரிவையும் சந்திக்க நேரலாம். காதல் விவகாரங்கள் சாதாரணமான மற்றும் சிறிது காலத்திற்கு மட்டுமே நீடிக்கும் காதலாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் சில முரண்பாடுகள் மற்றும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். ஆனால் மாத இறுதியில் அனைத்தும் சீராக வாய்ப்புள்ளது. மாத இறுதியில் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பிறக்கும். சில நேரங்களில் விமர்சனம் மற்றும் பகுப்பாய்வு இயல்பு காரணமாக குடும்ப உறுப்பினர்கள் அதிகாரிகள் சகாக்கள் மற்றும் சக ஊழியர்களுடனான உறவுகளில் கசப்பான நிலை ஏற்படும். எனவே உங்களின் அனைத்து பணிகளையும் முடிக்கவும் உங்கள் தொடர்புகள் மற்றும் உறவுகளில் இருந்து ஆதாயங்களை பெறவும் இந்த மாதம் நீங்கள் சாதுரியமாக செயல்பட வேண்டும். கன்னி ராசி அன்பர்களே, நிதி நிலையை பற்றி பார்க்கலாம். ஜூலை மாதத்தில் பல கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரத்தில் நிதி வளர்ச்சிக்கான பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளன. இருப்பினும் சிலர் இந்த மாதம் ஏராளமான பணத்தை குவிப்பதற்கான அத்தியாவசிய வாய்ப்புகளை இழக்க நேரிடும். மாதத்தின் 2 பாதியில் உங்கள் தொழில் அல்லது பொழுதுபோக்கிலிருந்து ஆதாயம் கிடைக்கும். அதே சமயம் ஒரு சிலர் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களில் இருந்தும் சம்பாதிக்கலாம். உங்கள் வருமானம் கூடும். கூடுதலாக வணிகம் சுய வேலைவாய்ப்பு மற்றும் முதலீடுகள் ஆகியவற்றில் இருந்து குறுகிய ஆதாயங்களும் இருக்கலாம். ஜூலை 2022 இறுதியில் உங்களின் நிதிநிலை மற்றும் வாழ்க்கை முறை மேம்படும் என்பதால் உங்களின் உடைகள் அழகு சாதன பொருட்கள் சௌகரியம் மற்றும் ஆடம்பரத்திற்காக கூடுதல் பணத்தை செலவிடலாம். கன்னி ராசி அன்பர்களின் வேலை மற்றும் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். ஜூலை 13, 2022 முன் உங்களுக்கு புது வேலை வாய்ப்பு கிடைக்கும். விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். புது வேலை வாய்ப்பு கிடைத்தால் அதனை ஏற்றுக்
மேற்கொண்டு புதிய நிறுவனத்தில் எந்த தாமதமும் இன்றி சேர்ந்து விடுங்கள். உங்களுக்கு இருக்கும் வேலை பளுவும் பதற்றமும் சமாளிக்கும் அளவிலே இருக்கும். உங்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். உங்கள் மகாதசை சாதகமாக இருந்தால் அடுத்த நிலைக்கு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புள்ளது. July 14, 2022 மேல் உங்களுக்கு சில பின்னடைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களுடன் வேலை பார்ப்பவர்களுடன் உங்களுக்கு July 22, 2022 வாக்கில் கடுமையான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நீங்கள் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்காதை கவனிக்கலாம். நீங்கள் July 29, 2022 அடைந்ததும் சோதனை காலத்தில் இருப்பீர்கள். August 2022 முதல் November 2022 வரை உங்கள் நிறுவனத்தில் இருந்து எந்த பலனையும் உங்களால் எதிர்பார்க்க முடியாது என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். கன்னி ராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். July 2022 பங்கு சந்தை மற்றும் உங்கள் முதலீடுகள் மூலம் நீங்கள் ஆதாயங்களையும் லாபத்தையும் பெறலாம். விவசாயம் அல்லது ரியல் எஸ்டேட் வணிகத்தில் இருப்பவர்களும் ஏராளமான லாபங்களை பெறலாம். அதே சமயம் ஹோட்டல்கள், உணவு மற்றும் பயண தொழில்கள் குறிப்பிடத்தக்க ஆதாயங்களையும் லாபத்தையும் அளிக்கும். கூடுதலாக டிபார்ட்மெண்டல் மற்றும் மளிகை கடைகளை நடத்துபவர்கள் கணிசமான லாபத்துடன் தங்கள் ஒட்டுமொத்த வருமானத்தில் வளர்ச்சியை காணலாம். மேலும் இறக்குமதி ஏற்றுமதி அல்லது வாங்குதல் விற்பனை தொழில்கள் ஜூலையில் மிதமான லாபத்தை அளிக்கும். கன்னி ராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். மருத்துவம், பொறியியல் மற்றும் விமான போக்குவரத்து துறைகளில் ஈடுபட்டுள்ள கன்னி ராசிக்காரர்கள் July 2022 இறுதியில் தங்கள் பணியில் உயர்வு, வளர்ச்சி மற்றும் பதவி உயர்வு ஆகியவற்றை காணலாம். சிலர் மாத இறுதியில் அரசு பணிகளில் உயர் பதவிகளை பெறலாம். சக பணியாளர்கள், சகாக்கள் அல்லது அதிகாரிகளுடன் மோதல்கள் இருந்த போதிலும் தொழில் ரீதியாக சிறப்பாக செயல்படுவீர்கள். தவிர கற்பித்தல் மற்றும் சுகாதார துறைகளில் இருப்பவர்கள் தங்கள் அன்றாட வேலையின் மூலம் தங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியையும் லாபத்தையும் காணலாம். விளையாட்டு வீரர்களும் இந்த மாதம் தங்கள் கடின உழைப்பின் மூலம் புகழ் மற்றும் வெற்றியை பெறலாம். கூடுதலாக பயண பதிவர்கள் மற்றும் எழுத்தாளர்கள், ஃப்ரீலான்சர்கள், ஆசிரியர்கள், ஓவியர்கள், பாடகர்கள் மற்றும் நடிகர்கள் மகத்தான வெற்றியையும் செல்வத்தையும் விரைவாக அடையலாம். பயண தொடர்பான தொழில் மூலம் பல கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குறிப்பிடத்தக்க ஆதாயங்களை பெறலாம். கன்னி ராசி அன்பர்களின் வழக்கு விவரங்களை பற்றி பார்க்கலாம். நிலுவையில் இருக்கும் வழக்கு ஏதேனும் இருந்தால் அதில் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் நீங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீர்கள். July 14, 2022 முன் அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு இருக்கும் வருமான வரி பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளியில் வந்து விடுவீர்கள். கிரிமினல் வழக்கில் இருந்தும் நீங்கள் வெளியில் வந்து விடுவீர்கள். ஆனால் July 14, 2022 பிறகு நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சனி பகவான் மீண்டும் உங்கள் ராசியின் 5ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சியாவதால் விஷயங்கள் உங்களுக்கு எதிராக நடக்க தொடங்கும். உங்கள் குடும்பத்தினர்கள் அல்லது உறவினர்களுடன் உங்களுக்கு சட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படலாம். நீங்கள் அடுத்த சில மாதங்களுக்கு மிகவும் பொறுமையாக இருந்து உங்களுக்கு இருக்கும் இந்த சோதனை காலத்தை கடக்க முயற்சி செய்யுங்கள். சுதர்சன மகாமந்திரம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெற முயற்சி செய்யுங்கள். கன்னி ராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். July 2022 கன்னி ராசிக்காரர்களின் உடல்நிலை நன்றாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் வலிமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீர்கள் என்பதால் இந்த மாதம் மருந்துகள் மற்றும் உடல்நலம் தொடர்பான செலவுகள் அதிகமாக இருக்காது. நாட்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மிகவும் சிறப்பாக குணம் பெறலாம். அதே நேரத்தில் நீரிழிவு அல்லது தைராய்டு நோய்கள் அதிக நிவாரணம் பெறலாம். இன்னும் சிலருக்கு சளி, இரும்பல் மற்றும் காய்ச்சலால் பாதிக்கப்படலாம். இந்த மாதத்தில் உங்கள் வாகனத்தை கவனமாக ஓட்டவும். கூடுதலாக சில சிறிய காயங்கள் வலியை ஏற்படுத்தலாம். ஆனால் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி சிறப்பாக இருக்கும் என்பதால் நீங்கள் விரைவாக குணமடைவீர்கள். கன்னி ராசி அன்பர்களின் பயணம் மற்றும் குடியேற்ற பலன்கள். குரு மற்றும் சுக்கிரனின் பலத்தால் இந்த மாதம் பயணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் எங்கு சென்றாலும் அங்கு உங்களுக்கு நல்ல தங்கும் வசதிகள் கிடைக்கும். புதிய மக்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்திப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் வணிகம் சார்ந்த பயணம் உங்களுக்கு சிறப்பான வெற்றியை தரும். குடியேற்ற பலன்கள் பெறும் விஷயங்களில் நீங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள். July 10, 2022 வாக்கில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும். ஆனால் July 14, 2022 பிறகு நீங்கள் பயணம் செய்வதை தவிர்த்து விட வேண்டும். பயணத்தின் போது தாமதங்கள், தொலைத்தொடர்பு சார்ந்த மற்றும் பிற சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. July 29, 2022 பிறகு குரு வக்ரகதி அடைவதால் எந்த அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. July 28,
2022 பிறகு நீங்கள் விசா ஸ்டாம்பிங் செய்ய முயற்சிப்பதை அடுத்த சில மாதங்களுக்கு தவிர்த்து விட வேண்டும். கன்னி ராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். கன்னி ராசி மாணவர்கள் ஜூலை 2022 தங்கள் படிப்பு மற்றும் தேர்வில் அதிக கவனம் செலுத்த முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படலாம். ஆனால் சிலர் எதிர்பாராத மற்றும் விரும்பிய முடிவு அல்லது வெற்றி பெறாமல் போகலாம். இருப்பினும் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த மாணவர்கள் மிக சிறப்பாக செய்து வெகுமதிகளையும் உதவித்தொகைகளையும் பெறலாம். ஒரு சிலர் தங்கள் உயர்கல்வி முடிக்க வெளிநாடுகளுக்கு செல்லலாம். மேலும் அவர்கள் அங்கு உதவித்தொகை மற்றும் வேலை வாய்ப்பை பெறலாம். ஆனால் பொறியியல், ஊடகம், மருத்துவம் மற்றும் மேலாண்மை மாணவர்கள் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். கன்னி ராசி அன்பர்களின் எச்சரிக்கைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள். இந்த மாதத்தின் முதல் பாதி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும். ஜூலை 14, 2022 பிறகு நீங்கள் தாமதங்களை சந்திப்பீர்கள். ஜூலை 29, 2022 முதல் நீங்கள் அடுத்த 4 மாதங்களுக்கு சோதனை காலத்தில் இருப்பீர்கள். ஜூலை 14, 2022 முன் நல்ல நிலையில் செட்டில் ஆகிவிட முயற்சி செய்யுங்கள். ஜூலை 14, 2022 முன் நல்ல நிலையில் செட்டில் ஆகிவிடுவதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் நீங்கள் அசைவ உணவை தவிர்க்க முயற்சி செய்ய வேண்டும். ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருக்க முயற்சி செய்யுங்கள். அமாவாசை நாட்களில் முன்னோர்களை வழிபட முயற்சி செய்யுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்ய முயற்சி செய்யுங்கள். பெருமாளை வழங்கிய நிதிநிலையில் முன்னேற்றத்தை பெறுங்கள். சுதர்சன மகாமந்திரம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெறுங்கள். உங்களால் முடிந்த உதவிகள் மற்றும் நற்காரியங்களை இயலாதவர்களுக்கு செய்ய முயற்சி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.